இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரியிருதய வணக்க மாதம் 11 நாள். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரியிருதயம். பூங்காவனத்தில் நமது மீட்புக்காக தமது பிதாவுக்கு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த இரட்சகரை இயேசுவின் திரியிருதய அன்பர்கள் தாங்கள் அவர் பேரில் வைத்த அன்பால் ஏவப்பட்டு நினைவின் வழியாய் பூங்காவனத்தில் நுழைந்து அவருக்கு ஆறுதல் வருவிக்க ஆசைப்படுவார்கள். இந்த ஒலிவேத் மலை தோட்டத்தில் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதயமானது தாம் மனிதர்கள் பேரில் வைத்த அணைகடந்த அன்பை காண்பிக்கிறது. இயேசு மனிதர்களுடைய பாவங்களையெல்லாம் தமது மேல் சுமந்து கொண்டு தமது பிதாவின் கோபத்தை குறைத்து மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண அவருக்கு முன்பாக முழங்காலில் இருந்து வணங்குகிறார். அச்சமயம் அவருடைய திரு இருதயமானது சகிக்க முடியாத துக்கத்தில் மூழ்கியது. அகோரமான கோபத்தோடும் தளராத நீதியோடும் பயம் வருவிக்கக்கூடிய தோட்டத்தோடும் தமது பிதாவை தமக்கு முன்னால் இருப்பதாக பார்க்கிறார். துரோகியான யூதாஸ் என்பவன் தம்மை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறதையும் கொடிய யூதர்கள் தமது மாமிசத்தை கிழித்து தம்மை சிலுவையில் அறைகிறதையும் தம்முடைய அப்போஸ்தலர்களும் சீடர்களும் தமது விரோதிகளின் கையில் தம்மை விட்டுவிட்டு ஓடி போகிறதையும் கடைசியாய் லட்சக்கணக்கான ஆத்மங்கள் தமது பாடுகளால் யாதொரு பலனடையாமல் தாம் காண்பிக்கும் அன்பை சற்றும் உணராதவர்களாய் என்றென்றைக்கும் தண்டனைக்குள்ளாக போகிறதையும் கண்டார். இந்த காட்சிகளானது அவருடைய அன்பு நிறைந்த திரு இருதயத்துக்கு பொறுக்க முடியவில்லை. அதனால் உடல் முழுவதும் இரத்த வியர்வையினால் நிரம்ப தரையில் முகங்குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவை இந்த நிலையில் காண்கிற நம்முடைய இருதயமானது பாவத்தை முழுவதும் அவரவருக்கு தள்ள வேண்டும். பாவியின் வடிவில் மனிதர் பாவங்களை தமது பேரில் சுமந்து கொண்ட தமது பரிசுத்த குமாரனை பிதாவானவர் இவ்வளவு கொடுமையாய் நடப்பித்திருக்க பல பாவங்களை கட்டி கொண்டிருக்கிற நாம் அந்த பாவங்களுக்கு இவ்வுலகத்தையே பரிகாரம் பண்ணாவிட்டால் தேவ நீதி நம்மை கொடூரமாய் நடத்தும். சோதனை நேரத்திலும் துன்ப வேளையிலும் நாம் நம்பிக்கையோடும் தேவ விருப்பத்திற்கு அமைந்த மனதோடும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தின் மாதிரியாக அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று திவ்ய இயேசு மரண வேதனைப்படுகிற சமயத்தில் தமது பிதாவை நோக்கி, அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். புனித மார்க்கு நமது சோதனை வேளையில் திவ்ய இயேசுவின் மாதிரிகையை பின்பற்றி நம்முடைய துன்பங்களை அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிலுவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது திவ்ய இயேசுவை போல், பிதாவே, உமது விருப்பப்படி நிகழட்டும், என் விருப்பப்படி நிகழ வேண்டாம், உமது சித்தப்படியே ஆகக்கடவது, என் மனதின்படி ஆக வேண்டாம் என்று நாமும் சொல்ல வேண்டும். திருச்சபை துவக்கத்தில் 300 வருடமளவாய் மறைசாட்சிகள் தங்கள் இரத்தத்தை சிந்தும்படி இயேசு கிறிஸ்துநாதர் விரும்பினார். அவ்வளவு வேதனையை திவ்ய இயேசு நம்மிடம் இப்போது கேட்கிறதில்லை. நம்முடைய பாவங்களுக்கு நாம் செய்கிற பரிகாரத்தாலும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒன்றித்து நம்மை முழுவதும் ஆத்ம மீட்புக்கு கையளிப்பதினாலும்
நாம் வேத சாட்சிகளாகும்படி ஆசிக்கிறார். கசப்பான கிண்ண கடைசி துளிவரே குடிக்க தீர்வையிட்டார் என்று திருவுளம் பற்றிய பின்னர் புனித மார்க்ரேட் மரியம்மாள் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது இயேசு அவருக்கு தோன்றி புனிதையை நோக்கி, மகளே, நாம் பூங்காவனத்தில் முழு மனதோடு அனுபவித்த மரண வேதனையை நீயும் வியாழக்கிழமை இரவுதோறும் அனுபவிக்கும்படி செய்வோம். ஆதலால் நமது பிதாவுக்கு நாம் ஒப்பு கொடுத்த அந்த தாழ்ச்சி நிறைந்த ஜபத்தில் நீயும் நம்மோடு ஒன்றிக்கும்படியாக நள்ளிரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் எழுந்திருந்து மனிதருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவும் தேவ கோபத்தை குறைக்கும்படியாகவும் நீ தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்குவாயாக. நமது திருத்தூதர்கள் நம்மை விட்டு ஓடிப்போனது நமக்கிருந்த தவிப்பை நீ சிறிதளவாவது தனியச் செய்வாய். இதனாலேதான் நம்மோடு கூட 1 மணி நேரம் முதலாய் விழித்திராத நிமித்தம் அவர்களை கண்டிக்கும்படி நேரிட்டது என்று சொல்லி மறைந்து அருளினார். சுமார் 120 வருடங்களுக்கு முன் புனிதத்தன்மையிலும் இயேசுவின் திருஹிருதய பக்தியிலும் மிகவும் சிறந்து விளங்கின லியோனார்து என்னும் ஒரு இயேசு சபை குரு இருந்தார். இவர் பிரான்ஸ் நாட்டினர். தமது திவ்ய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை மீட்க தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி இந்த பரிசுத்த குருவானவர் மிகுந்த பக்தி சுறுசுறுப்போடு வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது திவ்ய இயேசு தமது திரு இருதயத்திற்கு மிக்க மகிழ்ச்சியும் ஆத்மாக்களுக்கு மிக்க பிரயோஜனமான ஒரு சபையை ஏற்படுத்தும்படியும் அச்சபை கீழே கூறப்படும் 2 கருத்துகளுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டுமென்றும் தெரிவித்தார். முதலாவது, வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் பூங்காவனத்தில் மனித மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட தமது திவ்ய இருதயத்துக்கு வணக்கம் அறிவித்தல். இரண்டாவது, லட்சக்கணக்காய் உலகம் முழுவதிலும் சாகிற சகலருக்கும் நல் மரண வரம். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயம் கொடுக்க இறந்து மன்றாடுதல். இயேசுவின் திரு இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த இயேசு சபை குருவானவர் சில ஞான வேகமுள்ள மனிதர்களை கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் எல்லோரும் ஒரு சபையாக சேர்ந்து பின்வரும் ஜபத்தை ஜபித்து வருகிறார்கள். கருணாம்பர இயேசுவே, ஆத்மங்களை நேசிக்கிறவரே, தேவரீருடைய ஆராதனைக்குரிய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண துன்பத்துயரங்களையும் உம்முடைய மாசில்லாத திருத்தாயார் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்று தானே பூமியில் எங்காவது அவஸ்தைப்பட்டு மறிக்கப் போகிற ஆத்மங்களை உமது திவ்ய இரத்தத்தால் சுத்திகரித்தருளும். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே இன்று மறிக்கிற பாவிகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். விசேஷமாய் மரண அவஸ்தைப்படுகிற பாவிகள் மனம் திரும்பும்படியாக நாமும் மேற்சொன்ன ஜபத்தை வேண்டிக் கொள்வோமாக. வரலாறு. இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் பக்தியுள்ள ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு சோதனைக்குட்பட்டு கனமான பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் இயேசுவின் திரு இருதயமானது அப்பாவியின் மேல் இறங்கி தமது அருட்கொடையால் அவனுடைய இருதயத்தை எவ்வளவு இலக செய்தாரென்றால் அப்பாவி உடனே ஒரு குருவானவரை தேடிப்போய் அவர் பாதத்தில் விழுந்து அழுது மிக்க துக்க மனஸ்தாபத்தோடு ஒப்புரவு செய்து தன் பாவத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரு பெரிய தவமும் கொடுக்கும்படி கேட்டான். பாவியானவன் 7 வருடம் தவம் செய்யும்படி குருவானவர் கட்டளையிட்டார். சுவாமி, 7 வருடங்கள் நான் செய்த பாவங்களுக்கு என் வாழ்நாளெல்லாம் பரிகாரம் செய்தாலும் போதாதே
என்று சொல்லி அழுதான். குருவானவர் அப்பாவியிடம் விளங்கிய மிகுந்த உத்தம மனஸ்தாபத்தை கண்டு, மகனே, 3 நாளைக்கு மட்டும் 1 செந்தி உபவாசம் செய் என்றார். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அந்த மனிதன் முன்னிலும் அதிகமாய் அழுது, மிக கடினமான தவ முயற்சி தனக்கு கட்டளையிடும்படி கெஞ்சி கேட்டான். குருவானவர் மனந்திரும்பிய பாவியை நோக்கி சொல்வார், இனி என்னிடம் அதிகமாய் கேட்காதே, இதுதான் கடைசி தீர்மானம். உன் பாவத்துக்கு அபராதமாக ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபம் சொல் என்று கற்பித்தார். அத்தருணத்தில் பாவியானவனுடைய இருதயம் பொறுக்க முடியாத துக்க மனஸ்தாபத்தாலும் இயேசுவின் திரு இருதய அன்பினாலும் எவ்வளவு நிறைய பெற்றதென்றால் அதை தாங்க மாட்டாமல் உடனே இறந்து போனான். இவ்வகையாய் இயேசுவின் திரு இருதயத்தை என்றென்றைக்கும் புகழ்ந்து பாட மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டான். இயேசுவின் திரு இருதய இரக்கமானது நமது பேரிலும் உலகில் உள்ள சகல பாவிகள் பேரிலும், விசேஷமாய் இச்சமயம் மறிக்க போகிற பாவிகள் பேரிலும் இறங்கி வரும்படி நாமும் மன்றாடுவோமாக. ஆத்ம மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட திரு இருதயமானது மரண அவஸ்தைப்படுகிற சகல பாவிகளுக்காக நீங்கள் மன்றாடவும் உங்கள் அன்றாட செயல்களை ஒப்பு கொடுக்கவும் கேட்கின்றது. நித்திய நரகாக்கினியிலிருந்து பாவியானவன் தப்பிக்க தேவையானது ஒப்புரவு அருட்சாதனம். இது இல்லாவிட்டால் உத்தம மனஸ்தாபம். இந்த 2 வரங்களில் ஒன்றை மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி கேட்போமாக. ஆதலால் கால தாமதமின்றி உடனே திரு இருதயத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை என்பது பல ஆத்மங்களுக்கு கிடைக்காது. ஆதலால் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஆத்மங்களை அன்பு செய்கிற திவ்ய இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலனை அளிப்பார். உங்களுடைய வேண்டுதலால் நாள்தோறும் ஒரு ஆத்மத்தை மீட்பீர்களே ஆகில் 1 வருடத்தில் 365 ஆத்மங்களை மீட்பீர்களே. இது உங்களுக்கு மோட்சத்தில் எவ்வளவு பெரிய பலன். இந்த ஆத்மங்களெல்லாம் நித்தியத்துக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும். உங்களால் மீட்கப்பட்ட இந்த ஆத்மங்கள் உங்களுடைய மீட்புக்கு அஸ்திவாரமாயிருக்கும். இந்த விஷயத்தில் அப்போஸ்தலராகிய புனித யாகப்பர் சொல்வது என்னவென்றால், துன்மார்க்கத்திலிருந்து ஒரு பாவி மனந்திரும்ப காரணமாய் இருக்கிறவன் சாவிலிருந்து தன் ஆத்மத்தை மீட்டு அநேக பாவங்களுக்கு பொறுத்தலடைவான் என்பதாம். நீயும் ஒரு நாள் மரண அவஸ்தைப்படுவாய். பயங்கரமான இந்த கடைசி யுத்தத்தில் உன் வாழ்க்கையில் நீ செய்தது போல் அநேக பக்தியுள்ள ஆத்மாக்கள் உனக்காகவும் வேண்டிக் கொள்கிறார்கள் என்று நீ நினைக்கிறது உனக்கு எவ்வளவு ஆறுதலாயிருக்கும். ஆதலால் நாள்தோறும் துன்பப்படுகிறவர்களுக்காக வேண்டிக்கொள். தினமும் தவறாமல் கருணாம்பரே இயேசுவே என்கிற ஜபத்தை சொல். சிந்தனை: ஆத்ம மீட்புக்காக நம்மாலான சகலமும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும். பரித்தியாகமும் செய்ய வேண்டும். மிதமிஞ்சிய எல்லா பற்றுதல்களையும் தூர அகற்றிவிட வேண்டும். பாவிகள் மனம் திரும்பவும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்கள் வேதனை குறைந்து மோட்ச பாக்கியம் சேரவும் நாள்தோறும் வேண்டிக் கொள்வோமாக. ஜபம்: மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரியிருதமே, இன்று மரிக்கிறவர்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியை போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக.
அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொளியாய் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய அன்பே உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே என் இருதயத்தை தகனபலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜபமாலை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். தொடக்க ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை நீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் வானகத்தையும் படைத்த எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் ரட்சணியமாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இருதய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எளிய என்னையே உமக்கு கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன்.
திவ்ய திருஹிருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திருஹிருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதிமாறாத தீர்மானம். இயேசுவின் திருஹிருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே, என் உயிரின் ஒரே காவல் நீரே, என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே, என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே, என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே, என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாளும் நிறைந்த இயேசுவின் திருஹிருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திருஹிருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணியிருப்பதால் என் பேரை உம் திருஹிருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீ செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவி காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பர மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா,
எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித் சாந்தவாகிய சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித் சாந்தினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சிநேக அக்னி சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைவு பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளம் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய ரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியலும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி.
உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போம் ஆக. சர்வ வல்லவரான நித்திய சர்வீஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாவிகளின் பெயரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மண்டாடி கேட்பவர்களுக்கு தேவனீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் தேவனீரோடும் இஸ்பிரித்த சாந்துவோடும் சிவஞ்சீவியாய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருமணம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவனுடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேர்வளங்களுக்கும் வற்றாத உருணியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப்போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் இயேசு இயேசுவின் திரு இருதயமே, தேவனுடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவனிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருளீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவனே சித்தம் வைத்தாலே போதும் என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவனுடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாய்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவனீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தேவரே தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி எழும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவனுடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரே என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுயத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.